வணக்கம். ஜீரோதா கைட் பிளாட்ஃபார்ம்லேருந்து பை ஆர்டர் எப்படி போடுறது, செல் ஆர்டர் எப்படி போடுறது, ஸ்டாப் லாஸ் ஆர்டர் எப்படி போடுறது, அதே போல் கவர் ஆர்டர் எப்படி போடுறது, இது எல்லாத்தையும் உங்களுக்கு லைவில் டெமோவாக நான் இந்த வீடியோவில் வந்து கொடுக்க போகிறேன். அது மட்டும் இல்லாமல் ஜீரோதா கைட் பிளாட்ஃபார்மில் ஆர்டரில் இருக்கிற ஃபியூச்சர்ஸ்லாம் என்ன, ட்ரிக்ஸ்லாம் என்ன அப்படிங்கிறத தெளிவாக உங்களுக்காக சொல்ல போகிறேன். ஆல்ரெடி ஜீரோதா கைட்டோடைய ஓவர் வியூவை நாங்கள் பார்ட் ஒன்னாக வந்து போட்டிருக்கோம். இது பார்ட் டூ, வாங்க டெமோக்குள்ளே போகலாம். இப்போ ஜீரோதா கைட் பிளாட்ஃபார்மை நம்ம ப்ரௌசரில் லாகின் பண்ணிட்டோம். இப்போ டேஷ்போர்டில் இருக்கோம். நான் ஈக்விட்டி கேஷ் வந்து சூஸ் பண்ண போகிறேன், அதனால் என்எஸ்சியில் ஜஸ்ட் கிளிக் பண்ணி ஆட் பண்ணிட்டேன். ஸோ எந்த ஸ்டாக்கை நீங்கள் பை பண்ண செல் பண்ண போகிறீங்களோ அந்த ஸ்டாக் பக்கத்தில் கர்சர் கொண்டு போனாலே பை ஆர்டர் செல் ஆர்டர் அப்புறம் டெப்த் வந்து காட்டும். டெப்த்தில் 20 depth வரைக்கும் இருக்கும். பெஸ்ட் பை பையர்ஸ், பெஸ்ட் பை செல்லர்ஸ் இருக்கும். பை பண்ணணும் அப்படின்னா இந்த ப்ரைஸை நம்ம பார்க்க வேண்டியது இருக்கும். செல் பண்ணணும் நினச்சிங்கன்னா இந்த ப்ரைஸுக்கு நம்ம கோட் பண்ண வேண்டியது இருக்கும். அதே போல் சார்ட் பார்த்துக்கலாம். மார்க்கெட் வாட்சில் வந்து டெல்ட் ஆகணும்னா அதை டெல்ட் பண்ணிக்கலாம். அந்த பர்டிகுலர் ஸ்டாக் வந்து இப்போ ஃபண்டமெண்டலாக எப்படி இருக்குன்னு தெரிஞ்சுக்க இந்த நீங்கள் ஃபண்டமெண்டலை செக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா பை பண்ணலாமா வேணாமா அப்படிங்கிற முடிவு வந்து எடுத்துக்கலாம். டெக்னிக்கலாக எப்படி தெரிஞ்சுக்கிறது அப்படிங்கிறதுக்கும் கீழே வந்து பாருங்கள். டெக்னிக்கலை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா மினிட்ஸ் வைஸு ஹவர்ஸ் வைஸாக டெக்னிக்கலாக எத்தனை புல்லிஷ் இண்டிகேட் பண்ணுது, எத்தனை பேரிஷ் இண்டிகேட் பண்ணுறதுங்கிற டீட்டெயில்ஸ் வந்து இருக்கும். இதெல்லாம் ஒரு ரெஃபரன்ஸ்க்காக ஒரு ஸ்டாக்கை பை பண்ணும்பொழுதோ செல் பண்ணும்பொழுதோ எந்த மாதிரி இருக்குன்னு செக் பண்ணிக்கிறதுக்கான முக்கியமான டீட்டெயில்ஸு. இப்போ நீங்கள் ஒரு ஸ்டாக்கை மார்க்கெட் வாட்ச் விண்டோவில் ஆட் பண்ணாமலே உங்களால் வந்து பை ஆர்டர் செல் ஆர்டர்னு போட முடியும். பாருங்கள், நான் இன்ஃபி கொடுத்த உடனே ஆட் பண்ணாமே எனக்கு பையிங் செல்லிங் உடனே ஆப்ஷன்ஸ் வந்து இருக்குது. இதை கிளிக் பண்ணி அந்த ஆர்டர்ஸ் வந்து போட முடியும். ஸோ இப்போ இந்த IDFC ஃபஸ்ட் பேங்கை ஒரு கவுண்டி நான் உங்களுக்கு பை பண்ணி காட்டுறேன். பாருங்கள், பை ஆர்டர் விண்டோவை கிளிக் பண்ணிவிட்டேன். என்னென்ன இருக்குங்கிறத நான் சொல்லிடுறேன். பிஎஸ்சி எக்ஸ்சேஞ்சிலேருந்து வாங்கணுமா, என்எஸ்சி எக்ஸ்சேஞ்சிலேருந்து வாங்கணுமா அப்படிங்கிறத சூஸ் பண்ணிக்கலாம். ரெகுலர் ஆர்டரு, கவர் ஆர்டர், ஆஃப்டர் மார்க்கெட் ஆர்டர், ஐஸ்பர்க் ஆர்டர்னு இருக்குது. ஸோ இதில் ரெகுலர் கவர் மட்டும் இந்த வீடியோவில் பார்க்கலாம். அடுத்த வீடியோவில் ஆஃப்டர் மார்க்கெட் ஆர்டர், ஐஸ்பர்க் ஆர்டர், ஜிடிடி ஆர்டர் இதெல்லாத்தையும் நம்ம பார்க்கலாம். ஸோ இங்கே வந்து பாருங்கள், டேக்னு இருக்குது. இந்த டேக் ஆப்ஷன் எதுக்கு அப்படின்னா, அந்த ஒரு எக்ஸாம்பிளுக்கு இந்த ஸ்டாக் லாங் டேர்முக்கு வாங்குறீங்களா, ஸ்விங் ட்ரேடுக்கு வாங்குறீங்களா, என்ன ரீசனுக்காக வாங்குறீங்க அப்படிங்கிறத டேக் பண்ணி வச்சுக்கிறதுக்கு இந்த ஃபீச்சர் வந்து உங்களுக்கு உதவும். ஸோ இப்போ ரொம்ப முக்கியமானது வந்து இந்த ப்ராடக்ட் டைப் தான். ஸோ ஈக்குட்டி கேஷில் நீங்கள் பை ஆர்டர் செல்லர் போட்டிங்க அப்படின்னா இன்ட்ராடே எம்ஐஎஸ் அப்படிங்கிற ஆப்ஷன் வந்து வரும். லாங் டேர்ம் சிஎம்சி அப்படிங்கிற ஆப்ஷன் வந்து வரும். எம்ஐஎஸ்னால் இன்றைக்கி வாங்குகிற ஸ்டாக்கை இன்றைக்கே நீங்கள் கவர் பண்ணி ஆகணும். நீங்கள் கவர் பண்ணலைனா ஆட்டோமேட்டிக்காக 3:20 எல்லாமே அதே ஸ்கொயர் ஆஃப் ஆயிரும். இதே லாங் டேர்ம் சிஎன்சியில் இந்த ஸ்டாக்கை நீங்கள் வாங்கினீங்க அப்படின்னா அது லைஃப் டைமுக்கு உங்களோட டிமேட் அக்கௌண்ட்டில் இருக்கும். நீங்களாக பார்த்து செல் பண்ணுற வரை வேறு எங்கேயும் போகாது, டிமேட்குள்ளே இருக்கும். ஸோ ஆர்டர் டைப்பில் மார்க்கெட் ஆர்டர் இருக்குது. மார்க்கெட் ஆர்டர் சூஸ் பண்ணோம் அப்படின்னா நம்ம ப்ரைஸே டைப் பண்ண தேவையில்லை. இப்போ இருக்கிற கரண்ட் மார்க்கெட் ப்ரைஸில் என்ன ப்ரைஸ் இருக்கோ அதுக்கே வந்து எக்ஸிக்யூட் ஆகும். லிமிட் ஆர்டர்னால் என்ன ப்ரைஸுக்கு வாங்க விருப்பப்படுறோமோ அந்த ப்ரைஸை நம்ம இங்கே போட்டு வைக்கலாம். இங்கே வந்து ஸ்டாப் லாஸ் ஆர்டர் இருக்குது, ஸ்டாப் லாஸ் மார்க்கெட் ஆர்டர் இருக்குது. நான் இதை பிறகு வந்து சொல்கிறேன். ஸோ கீழே வந்து பாருங்கள், ஒரு சூப்பர் ஆப்ஷன் வந்து கொடுத்துருக்காங்க. நம்ம எவ்வளோ குவான்டிட்டி வாங்குறோமோ அந்த குவான்டிட்டியை டைப் பண்ணால் போதும். இன்ட்ராடேயில் அவ்வளோ குவான்டிட்டி வாங்குறதுக்கு எவ்வளோ தேவைப்படும் அப்படிங்கிற மார்ஜின் இங்கேயே வந்து காமிச்சிடும். இன்ட்ராடேயில் நம்ம வாங்கணும் அப்படின்னா அதுக்கு எவ்வளோ ப்ரோக்கரேஜ் சார்ஜஸ், அதர் சார்ஜஸ்லாம் ஆகும் அப்படிங்கிறது இங்கேயே வந்து காமிச்சிடும். நீங்கள் எவ்வளோ குவான்டிட்டி வேணுமோ எவ்வளோ மார்ஜின் தேவைப்படும் அதை செக் பண்ணிக்கோங்க. இதை நீங்கள் லாங் டேர்முக்கு அந்த ஸ்டாக்கை வாங்க விருப்பப்படுறீங்க அப்படின்னா ஜஸ்ட் இதை சூஸ் பண்ணால் போதும். இதே 100 quantity வாங்க மார்ஜின் எவ்வளோ உங்களுக்கு தேவைப்படும் அப்படிங்கிறத இப்படி காமிச்சிடும். நீங்கள் டெலிவரி எடுத்தீங்க அப்படின்னா எவ்வளோ சார்ஜஸ் ஆகும் அப்படிங்கிற டீட்டெயில்ஸும் தெளிவாக வந்து காமிச்சிடும். ஸோ இப்படி ஒரு ஆர்டர் போடும்பொழுது எவ்வளோ மார்ஜின் தேவைப்படும், எவ்வளோ சார்ஜஸ் ஆகும் அப்படிங்கிற எல்லா டீட்டெயில்ஸும் இந்த ஆர்டர் விண்டோலேயே செக் பண்ணிக்கலாம். மோர் ஆப்ஷன் இருக்குது பாருங்கள், அதை நான் கிளிக் பண்ணுறேன். கிளிக் பண்ண உடனே வேலிடிட்டியில் டே, இமீடியட் ஆர் கேன்சல், மினிட்ஸ்னு இருக்கும். இது எப்பயுமே டெய்லியே வந்து சூஸ் பண்ணிடுங்க. இமீடியட் ஆர் கேன்சல் அப்படின்னா இப்போ நீங்கள் போட்ட கண்டிஷனில் உடனே இந்த ஆர்டர் எக்ஸிக்யூட் ஆகும், எல்லாம் கேன்சல் ஆயிரும். இதே மினிட்ஸ் சூஸ் பண்ணிங்க அப்படின்னா ஒரு பர்டிகுலர் மினிட்ஸில் நீங்கள் போட்ட அந்த ஆர்டர் எக்ஸிக்யூட் ஆனால் தான் ஆகும், இல்லைனா அது ஆட்டோமேட்டிக்காக அந்த நிமிஷத்துக்கு அப்புறமா கேன்சல் ஆயிரும். அந்த மாதிரி ஆப்ஷன் வந்து ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ ஒரு 3 நிமிஷத்துக்குள்ளே இந்த ப்ரைஸ் வந்து இந்த ஸ்டாக் வந்து வாங்கட்டும் இல்லை வேணாம் விருப்பப்பட்டீங்களா, இந்த மாதிரி ஆப்ஷன் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். டிஸ்க்ளோஸ்டு குவான்டிங்கிறது பல்க் ஆர்டர் போடுறவங்களுக்கு தேவைப்படும். இப்போ இங்கே வந்து ஒரு 1000 quantity அவர் வாங்குறாரு அப்படின்னா அதுலேருந்து 10% இங்கே டிஸ்பிளேயில் இங்கே டிஸ்க்ளோஸ்டு குவான்டிட்டியில் நீங்கள் டைப் பண்ணிவிட்டு கொடுத்தா போதும். பெஸ்ட் பை பையர்ஸ், பெஸ்ட் பை செல்லர்ஸில் இந்த இடத்துல டாப்பில் வந்து காட்டும். இது பல்க் ஆர்டர் போடுறவங்களுக்கு தான் யூஸ் ஆகும். நார்மலாக பண்ணுறவங்க இதை ஸ்கிப் பண்ணிவிடுங்க. வேலிடிட்டி டேலி இருக்கிறது நல்லது. ஸோ இப்போ டெஸ்டிங்காக இன்ட்ராடேவை சூஸ் பண்ணிட்டு ஒரே ஒரு குவான்டிட்டி உங்களுக்கு பை பண்ணி காட்டுறோம் பாருங்கள். ஸோ மார்க்கெட் ஆர்டர் போட்டோன்னா நம்ம ப்ரைஸ் டைப் பண்ணவே தேவையில்லை. இப்போ இருக்கிற கரண்ட் மார்க்கெட் ப்ரைஸில் என்ன ப்ரைஸ் பண்ணாலும் எக்ஸிக்யூட் ஆகும்.
நான் லிமிட் ஆர்டர் சூஸ் பண்ணுறேன். இப்போ அந்த ஸ்டாக் வந்து கிட்டத்தட்ட 87-15, 87-20 வந்து போயிட்டு இருக்குது. நான் என்ன நினைக்கிறேன், 87 வந்தால் தான் இதை நான் வாங்கணும்னு விருப்பப்படுறேன். ஸோ 87-20 இருக்குது, குறைஞ்சி 87 வந்தால் வாங்கலாம் அப்படின்னு விருப்பப்படுறேன். ஸோ லிமிட்டில் 87 சூஸ் பண்ணிட்டு பை அப்படிங்கிறத கொடுக்குறேன். ஸோ இந்த ஆர்டர் போட்டுட்டோம். இங்கே பாருங்கள், ஆர்டர்னு இந்த ஆப்ஷன் இருக்குது, அதை கிளிக் பண்ணோம் அப்படின்னா ஸ்டேட்டஸ் பாருங்கள் ஓப்பனில் இருக்குது. அந்த ஆர்டர்னால் எக்ஸிக்யூட் ஆகலை, பெண்டிங் ஆர்டராக வந்து நின்று இருக்குது. ஏன்னா இங்கே வந்து பாருங்கள் எல்டிபி 87-20 இருக்குது, ஆனால் நாம் எதிர்பார்த்த ப்ரைஸ் வந்து 87 வந்தால் தான் அந்த ஆர்டர் எக்ஸிக்யூட் ஆகும், இல்லை எக்ஸிக்யூட் வந்து ஆகாது. இன்றைக்கி மார்க்கெட் முடிகிற வரைக்கும் 3:20 வரைக்கும் இந்த ஆர்டர் வந்து வெயிட் பண்ணும். அந்த சமயத்துக்குள்ளே அந்த 87 வந்துச்சுன்னா எக்ஸிக்யூட் ஆகும், இல்லைனா கேன்சல் ஆகிட்டு வெளியே வந்துடும். இப்போ இங்கே வந்து பாருங்கள் ஆப்ஷன்ஸ்னு ஒரு ஃபீச்சர்ஸ் இருக்குது, அதை கிளிக் பண்ணுறேன். கிளிக் பண்ண உடனே இந்த ஆர்டரை கேன்சல் பண்ணிக்கிறதுக்கும், மாடிஃபை பண்ணிக்கிறதுக்கும், ரிப்பீட் பண்ணிக்கிறதுக்கும், இன்ஃபர்மேஷன் செக் பண்ணிக்கிறதுக்கும் டீட்டெயில்ஸ் எல்லாமே வந்துருக்கு. கீழே ஜிடிடி ஆர்டர் அலாட் கிரியேட் பண்ணுறது, மற்ற இன்ஃபர்மேஷன்ஸ் எல்லாமே வந்துருக்கும். நான் அதை மாடிஃபை கொடுக்குறேன். கொடுத்துட்டு இப்போ இருக்கிற கரண்ட் மார்க்கெட் ப்ரைஸ்க்கு இதை வாங்க ட்ரை பண்ணுறேன். ஸோ அதை கொடுத்தேன் அப்படின்னா இங்கே இருக்கிற ஏதாவது ப்ரைஸில் எனக்கு எக்ஸிக்யூட் ஆகலாம். நான் மார்க்கெட் ப்ரைஸ் கொடுத்துட்டேன், ப்ரைஸ் பாருங்கள் இல்லை. ஸோ மாடிஃபைல கொடுத்துட்டேன். இங்கே பாருங்கள் ஸ்டேட்டஸ் முன்னே ஓப்பன் இருந்துச்சு, இப்போ கம்ப்ளீட் ஆச்சு. அதாவது அந்த ஆர்டர் வந்து எனக்கு எக்ஸிக்யூட் ஆயிருக்கு. எவ்வளோக்கு எக்ஸிக்யூட் ஆயிருக்குன்னா 87.20 எனக்கு எக்ஸிக்யூட் ஆயிருக்கு. இப்போ அப்படியே பொசிஷனில் வந்தோம் அப்படின்னா பாருங்கள், ப்ராடக்ட் டைப்பில் எம்ஐஸில் வாங்கியிருக்கேன், என்ன ஸ்டாக்கு ஒரே ஒரு குவான்டி வாங்கியிருக்கேன், எவ்வளோ ஆவரேஜ் ப்ரைஸ் இப்போ எவ்வளோ போயிட்டுருக்கு, அதோடைய ப்ராஃபிட் அண்ட் லாஸ் எவ்வளோ அப்படிங்கிறது எல்லாத்தையும் தெளிய வந்து காமிச்சிடும். ஸோ அவ்வளோதான். இப்படி தான் நீங்களும் ரெகுலர் ஆர்டர் வந்து போடணும். போட்டுட்டு இப்படி பொசிஷனில் வந்து உங்கள்கிட்ட குவான்டிட்டி இருக்கா இல்லைன்னு செக் பண்ணிக்கிறதுக்கு இந்த காலம் செக் பண்ணிக்கலாம். ஒன்றுன்னு இருக்குது பாருங்கள் அப்படின்னா அந்த ஒரு குவான்டிட்டி வந்து உங்கள்கிட்ட இருக்குதுன்னு அர்த்தம். சப்போஸ் 0 இருந்துச்சு அப்படின்னா உங்கள்கிட்ட எந்த ஸ்டாக்கும் இல்லை அப்படின்னு அர்த்தம். -1 அப்படின்னு இருந்துச்சுன்னா அது நீங்கள் ஷார்ட் போயிருக்கீங்கன்னு அர்த்தம். அதெல்லாம் ஞாபகம் வச்சுக்கோங்க. இப்போ டெஸ்டிங்க்கு அந்த ஸ்டாக்கை வந்து நம்ம பை பண்ணிட்டோம். இப்போ அதே ஆர்டரை செல் பண்ணணும். இப்போ 87-20 அதை நம்ம வாங்கணும். ஒரு டார்கெட் நம்ம வைக்கிறதா வந்து ஃபிக்ஸ். அதே ஆர்டர் விண்டோவை கிளிக் பண்ணி நீங்கள் செல் ஆர்டர் வந்து போடலாம். அப்படி இல்லை அப்படின்னா நீங்கள் பொசிஷன் போயிட்டு இந்த ஆப்ஷன்ஸை கிளிக் பண்ணிவிட்டு எக்ஸிட்னு ஒரு ஃபீச்சர்ஸ் இருக்குது, அதை கிளிக் பண்ண உடனே பாருங்கள் குவான்டிட்டி வைஸாக நீட்டாக அதே வந்து வந்துடும். ஸோ 89 ரூபாய் வந்துச்சுன்னா அந்த ஸ்டாக் எனக்கு செல் ஆகணும் அப்படின்னு நான் வந்து லிமிட் ஆர்டர் வந்து போடுறேன். போட்டுட்டு நான் செல் வந்து கொடுத்துட்றேன். இந்த ஆர்டர் எக்ஸிக்யூட் பண்ணுறதுக்கு முன்னாடி நாம் அதை எம்ஐஸில் வாங்கினோம், எம்ஐஸில் தான் செல் பண்ணுறோமா அப்படிங்கிறதையும் கொஞ்சம் ஜாக்கிரதையாக நோட் பண்ணிக்கோங்க. நோட் பண்ணிட்டு செல் ஆர்டர் வந்து கொடுக்குறேன். ஸோ ஆர்டர் வந்து ப்ளேஸ் ஆச்சு, ஆர்டரில் போய் செக் பண்ணலாம். இங்கே பாருங்கள் பை பண்ணதோடைய டார்கெட் ஆர்டரு 89 போட்டிருக்கு, அது ஓப்பனில் வந்து இருந்துகிட்ருக்கு. ஸோ கீழே வந்து பார்த்தோம் அப்படின்னா இன்றைக்கி இந்த ஸ்டாக்கு எவ்வளோக்கு ஓப்பன் ஆனிச்சு, டெப்த்தில் லோ எவ்வளோ போயிருக்கு, ஹை எவ்வளோ போயிருக்கு, ப்ரீவியஸ் க்ளோஸ் எவ்வளோ போயிருக்கு, அப்பர் சர்க்கியூட்டு லோயர் சர்க்கியூட்டு இந்த டீட்டெயில்ஸ் வந்து இருக்கும். இதையும் நீங்கள் செக் பண்ணிக்கலாம். சரி, நம்ம பார்த்துட்டோம் இந்த 89 வரல, உடனே நம்ம க்ளோஸ் பண்ணிட்டு வெளியே வந்தாலும் நினச்சிங்க அப்படின்னா இதை கிளிக் பண்ணிட்டு மாடிஃபை கொடுத்துக்கலாம், அல்லது கேன்சல் பண்ணிட்டு தந்தாலும் பண்ணிக்கலாம். நான் மாடிஃபை கொடுத்துட்டு பாருங்கள் மார்க்கெட் ஆர்டராக வந்து நான் எக்ஸிக்யூட் கொடுக்குறேன். ஸோ ஓப்பனில் இருந்தது கம்ப்ளீட் ஆயிடுச்சு. இப்போ பொசிஷன் போய் செக் பண்ணி பார்ப்போம். பொசிஷனில் பாருங்கள் ஃபஸ்ட்டு நம்ம செக் பண்ண வேண்டியது குவான்டி. முன்னே வந்து என்கிட்ட ஒரு குவான்டி இருந்துச்சு, அதை நான் செல் பண்ணிட்டு அதனால் இப்போ 0 ஆச்சு. இப்போ என்கிட்ட எந்த குவான்டியும் இல்லை அப்படின்னு அர்த்தம். இந்த ட்ரேடில் 15 பைசா வந்து எனக்கு நஷ்டம் வந்து ஆயிருக்கு. இதே போல் தான் நீங்கள் பை பண்ணிட்டு செல் பண்ணும்பொழுது உங்களுடைய ப்ராஃபிட் அண்ட் லாஸ் என்ன அப்படிங்கிறத தெளிவாக இங்கே வந்து காமிச்சிடும். ஸோ இப்படி தான் நீங்கள் பை ஆர்டர் செல் ஆர்டர் வந்து போடணும். இப்போ அடுத்து ரொம்ப முக்கியமாக ஸ்டாப் லாஸ் ஆர்டர் எப்படி போகிறதுன்னு நான் உங்களுக்கு சொல்கிறேன். இந்த ஸ்டாப் லாஸ் ஆர்டர் எதுக்கு போடுவாங்க அப்படின்னா, நீங்கள் ஒரு பொசிஷனை எடுத்து வச்சுட்டீங்க, பை பண்ணி வச்சுட்டீங்க, நீங்கள் எடுத்த ப்ரைஸ்லேருந்து ரொம்ப கீழே போயிடக்கூடாது. அப்படி கீழே போனால் ஒரு குறிப்பிட்ட லாஸ் வரைக்கும் தாங்கலாம்னு நினைக்கிறீங்க. ஸோ அந்த லாஸை தாங்கிக்கிறதுக்கு நீங்கள் ஒரு ஸ்டாப் லாஸ் ஆர்டர் போட்டு வைப்பீங்க. ஸோ அதுதான் ஸ்டாப் லாஸ் ஆர்டர். இதே செல் பண்ணவங்க வந்து ப்ரைஸ் மேலே அதிகம் போயிடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக மேலே வந்து ஆர்டர் வந்து போட்டு வைப்பாங்க ப்ரைஸில். இது எப்படின்னு நான் உங்களுக்கு சொல்கிறேன். டெஸ்டிங்காக மறுபடியும் இந்த ஆர்டரை வந்து நான் இப்போ ரிப்பீட் பண்ண போகிறேன். மார்க்கெட்டில் ஒரே ஒரு பை ஆர்டர் வந்து நான் போட்டுடுறேன். போட்ட உடனே பாருங்கள் எனக்கு ஆர்டர் வந்து எக்ஸிக்யூட் ஆயிடுச்சு. பொசிஷனில் இப்போ எனக்கு ஒரே ஒரு குவான்டிட்டி வந்து இருக்குது. ஸோ இப்போ என்னுடைய ஆவரேஜ் வந்து பாருங்கள் 87-15 இருக்குது. ஸோ 87-15 மேலே போக போக எனக்கு ப்ராஃபிட் வந்து வரும். சப்போஸ் 87-15 கீழே போக போக எனக்கு லாஸ் வந்து ஆகும். இது கீழே போகும்பொழுது இன்னும் நல்லா கீழே போயிடக்கூடாது. சப்போஸ் கீழே போனால் ஒரு குறிப்பிட்ட லாஸோட வெளியே வந்தாலாம் நீங்கள் நினைக்கிறீங்க, அதுக்கு போடுறது தான் ஸ்டாப் லாஸ். நீங்கள் பை பண்ணிட்டீங்கன்னா அதுக்கு செல்லிங் ஸ்டாப் லாஸ் வந்து போடணும். சப்போஸ் நீங்கள் ஷார்ட் போனீங்கன்னா அதுக்கு பையிங் ஸ்டாப் லாஸ் வந்து போடணும். ஸோ இதை நான் கிளிக் பண்ணிவிட்டு
எக்ஸிட் அப்படிங்கிறத கொடுக்குறேன். கொடுத்துட்டு என்னோடய ஆவரேஜ் ப்ரைஸ் வந்து பாருங்கள், அந்த ஒரு குவான்டிக்கு 87.15 வந்துருக்கு. நான் என்ன பண்ணுறேன், ஸ்டாப் லாஸ் அப்படிங்கிறத சூஸ் பண்ணுறேன். சூஸ் பண்ண உடனே ஸ்டாப் லாஸில் ரெண்டு ப்ரைஸும் நாம் என்ட்ரி பண்ண வேண்டியது இருக்கும். ப்ரைஸு ட்ரிகர் ப்ரைஸும் ரெண்டு இருக்கும். எவ்வளோ லாஸ் தாங்கலாம், ஒரு 85 வரைக்கும் கீழே வந்துச்சுன்னா லாஸ் தாங்க முடியும்னு நீங்கள் நினைக்கிறீங்க. ஸோ 85 அப்படின்னு இங்கே போடுறீங்க. இங்கே என்ன பண்ணணும் அப்படின்னா, அதை விட கம்மியான ப்ரைஸ் வந்து போடணும். ஸோ 84.80 அப்படின்னு ஒரு எக்ஸாம்பிள் வந்து போடுறேன். எப்பயுமே செல் ஆர்டரில் ட்ரிகர் ப்ரைஸ் அதிகமாக இருக்கணும், ப்ரைஸ் வந்து கம்மியாக இருக்கணும். ஒரு 20 பைசா டிஃப்ரென்ஷியல் வந்து போட்டிருக்கேன். இப்போ இந்த ஸ்டாக்கு மேலே போகாமல் விலை குறைஞ்சிட்டே வந்து 85 தொட்டுச்சு அப்படின்னா இந்த ஆர்டர் வந்து ட்ரிகர் ஆயிரும். ட்ரிகர் ஆணுச்சு அப்படின்னா 84.80-85 அந்த ரேஞ்சுக்குள்ளே எந்த ப்ரைஸ்க்கு வேணாலும் இந்த ஸ்டாப் லாஸ் எனக்கு எக்ஸிக்யூட் ஆகலாம். ஸோ 87.15 என்ன ப்ரைஸ் எக்ஸிக்யூட் ஆகுதோ அதுக்குள்ளே லாஸ் வந்து நம்மளை சேர்ந்துடும். இதுதான் ஸ்டாப் லாஸோடைய ப்ரொசீஜர். ட்ரிகர் ப்ரைஸ் அதிகமாக இருக்கணும், ப்ரைஸ் வந்து அதை விட கம்மியாக இருக்கணும். சில சைம் ப்ரைஸு ட்ரிகர் ப்ரைஸ் நீங்கள் சேமாகவும் கூட போடலாம். ஸோ இப்படி போட்டு செல் கொடுத்துட்டோம் அப்படின்னா இது வந்து பெண்டிங்கில் வந்து நம்ம ஸ்டாப் லாஸ் ஆர்டர் வந்து இருக்கும். சில சமயங்களில் வந்து ஃப்ளக்சுவேஷன்ஸ் அதிகமாக இருக்கும்பொழுது இந்த ரெண்டு ப்ரைஸும் தொடாமல் ஜம்ப் ஆகி கூட போயிடும். ஜம்ப் ஆகி போணுச்சு அப்படின்னா இந்த ஆர்டர் வந்து லிமிட் ஆர்டராக வந்து மாறிடும். இந்த ரெண்டு ப்ரைஸும் தொடாமல் ப்ரைஸ் ஜம்ப் ஆணுச்சு அப்படின்னா இது லிமிட் ஆர்டராக வந்து மாறிடும். மறுபடியும் லிமிட்டட் டார்கெட் ஆர்டர் இருக்கிறதுனால நம்ம போட்ட இந்த ப்ரைஸ் எப்போ வருதோ அப்போ தான் வந்து இந்த ஆர்டர் வந்து எக்ஸிக்யூட் ஆகும். இதுவும் ஞாபகத்தில் வச்சுங்க. ஆனால் இங்கே பாருங்கள், மாடிஃபை கொடுக்குறேன், கொடுத்ததில் இங்கே ஸ்டாப் லாஸுக்கு பதில் பாருங்கள், ஸ்டாப் லாஸ் எம்னு இருக்குது, ஸ்டாப் லாஸ் மார்க்கெட் ஆர்டர்னு அதுக்கு பேர். இதை கிளிக் பண்ணிவிட்டு பாருங்கள், ட்ரிகர் ப்ரைஸ் மட்டும் போட்டால் வந்து போதும், 85 தொட்ட உடனே அது மார்க்கெட் ஆர்டராக மாறிடும். மார்க்கெட் ஆர்டராக மாறிட்டு அப்போ இருக்கிற கரண்ட் மார்க்கெட் ப்ரைஸில் என்ன ப்ரைஸ்க்கு வேணாலும் எக்ஸிக்யூட் ஆகும். இதுதான் ஸ்டாப் லாஸுக்கும் ஸ்டாப் லாஸ் மார்க்கெட்டுக்கும் உள்ள வித்தியாசம். ஸோ ஸ்டாப் லாஸ் ஆர்டரில் நம்ம ரெண்டு ப்ரைஸ் வந்து கொடுப்போம், அந்த ரெண்டு ப்ரைஸ் கேப்பில் எந்த ப்ரைஸ் வேணாலும் எக்ஸிக்யூட் ஆகும். ரெண்டு ப்ரைஸும் தொடாமல் ஜம்ப் ஆனிச்சுன்னா அந்த ஆர்டர் லிமிட் ஆர்டராக மாறிடும். ஸ்டாப் லாஸ் மார்க்கெட் ஆர்டர் கொடுத்தோம் அப்படின்னா அந்த தொட்ட உடனே மார்க்கெட் ஆர்டராக மாறிடும். கண்டிப்பாக ட்ரிகர் ஆன உடனே மார்க்கெட்டில் அந்த ஆர்டர் எக்ஸிக்யூட் ஆயிரும். ஆனால் என்ன ப்ரைஸ் எக்ஸிக்யூட் ஆகுதுன்னு நம்மளுக்கு எக்ஸாக்டாக தெரியாது. ஸோ இப்படி தான் நம்ம பை பண்ண ஸ்டாக்குக்கு செல்லிங் ஸ்டாப் லாஸ் வந்து போடணும். இதே சிலர் வந்து ஸ்டாக்கை வந்து ஷார்ட் போயிருப்பாங்க. ஸோ எல்லாருமே வந்து ஸ்டாக்கை செல் பண்ணிவிட்டு திரும்ப பை பண்ணுறவங்க இருக்காங்க, அவங்க பையிங் ஸ்டாப் லாஸ் வந்து போடணும். அது எப்படி போடுறது அப்படின்னு நான் சொல்கிறேன். அதுக்கு ஃபஸ்ட்டு இந்த பொசிஷன் நான் கொஞ்சம் கவர் பண்ணிடுறேன், ஏன்னா அது வந்து லாங்கில் இருக்குது, அதனால் அதை நான் கவர் பண்ணிடுறேன். ஸோ இப்போ என்கிட்ட எந்த பொசிஷனும் இல்லை. இப்போ நான் ஃப்ரெஷ்ஷாக அந்த ஸ்டாக்கை செல் பண்ணுறேன் பாருங்கள். கிளிக் பண்ணிவிட்டு செல் ஆர்டரை சூஸ் பண்ணிட்டேன். மார்க்கெட்டில் ஒரே ஒரு குவான்டி இந்த ஆர்டர் வந்து நான் செல் பண்ணுறேன் பார்த்தீங்களா, -1 அப்படின்னு இருக்குது. அப்படின்னா அந்த ஸ்டாக் வந்து நான் ஷார்ட் போய் வச்சுருக்கேன், அதை நான் திரும்ப பை பண்ணி அதை 0 ஆக்கணும். அப்போ தான் வந்து நில்லாகும், உங்கள்கிட்ட எந்த கவுண்ட்டும் இருக்காது. இப்போ நான் செல் பண்ணிட்டேன். இப்போ என்னோடய ஆவரேஜ் எவ்வளோன்னு பாருங்கள், 87.05 இருக்குது. ஸோ இந்த ப்ரைஸ்லேருந்து கீழே வர வர எனக்கு ப்ராஃபிட் வந்து கிடைக்கும். சப்போஸ் இந்த ப்ரைஸ்லேருந்து மேலே போக போக எனக்கு லாஸ் வந்து வர வந்து ஆரம்பிக்கும். இப்போ என்ன பண்ணலாம் அப்படின்னா, இந்த மாதிரி நம்மள்கிட்ட ஷார்ட்டில் இருக்கிறதுனால இதுக்கு நம்ம பையிங் ஸ்டாப் லாஸ் வந்து போடணும். பையிங் ஸ்டாப் லாஸ் எப்படி போடலாம் அப்படின்னா, இங்கேருந்து கிளிக் பண்ணி பை ஆர்டர் நம்ம கொடுக்கலாம். ஸோ வந்துடும். ஜஸ்ட் நீங்கள் போயிட்டு ஸ்டாப் லாஸு எம்மில் 87.05 நம்ம சேல் பண்ணியிருக்கோமோ அதுலேருந்து கீழே வர வர ப்ராஃபிட் இருக்கும். மேலே வந்து ஒரு 89 வரைக்கும் நம்ம லாஸ் தாங்கலாம் அப்படின்னா 89 போட்டு நீங்கள் பை ஆர்டர் கொடுத்துட்டிங்கன்னா போதும். இந்த ஆர்டர் வந்து பிளேஸ் ஆச்சு. ஸோ ஸ்டேட்டஸ் வந்து ஓப்பனில் ட்ரிகர் பெண்டிங் அப்படின்னு இருக்கும். ஸோ இந்த ஆர்டர் போடும்பொழுது நான் ஒரு தப்பு வந்து பண்ணிட்டேன். இந்த தப்பு எல்லா மக்களும் பண்ணுவாங்க, உங்களுக்கு புரியணும் அப்படிங்கிறதுக்காக தான் நான் போட்டிருக்கேன். ஏன்னா நம்ம பை பண்ண அந்த ஒரு குவான்டிக்கு ஸ்டாப் லாஸ் ஆர்டர் வந்து போட்டிருந்தோம், அது இன்னும் பெண்டிங்லேயே தான் இருக்குது. ஆனால் நம்ம பொசிஷனில் போய் அதை செல் பண்ணி கவர் பண்ணிட்டோம். ஆனால் நம்ம போட்ட ஸ்டாப் லாஸ் ஆர்டரும் இன்னும் பெண்டிங்கில் இருக்குது, இதை மறந்துடுவாங்க. இப்போ என்னாகும் அப்படின்னா, இந்த ப்ரைஸு திரும்ப கீழே வந்து தொட்டவுடனே இந்த ஆர்டர் எக்ஸிக்யூட் ஆயிரும், இது ஒரு ஆர்டராக தனியாக போய் பொசிஷனில் காட்டுரும். அதனால் ஒரு ஆர்டர் கம்ப்ளீட் பண்ணிட்டீங்க அப்படின்னா பொசிஷனில் 0 இருக்கா, அந்த ஆர்டருக்கு சம்மந்தப்பட்ட பெண்டிங் ஆர்டர் ஏதாவது ஓப்பனில் இருக்கா அப்படிங்கிறத செக் பண்ணிட்டு அதை நீங்கள் கேன்சல் பண்ணணும். ஸோ இது உங்களுக்கு தெரியணும் அப்படிங்கிறதுக்காக தான் நான் அப்படி போட்டேன். இப்போ நீட்டாக முடிஞ்சிருச்சு, நம்மளோட பழைய ஆர்டரில் நம்மளுக்கு எந்த பிரச்சனையுமே இல்லை. இப்போ இருக்கிறத ஒரே ஒரு குவான்டி ஷார்ட்டில் இருக்குது, அதுக்கு நம்ம பையிங் ஸ்டாப் லாஸ் ஆர்டர் போட்டிருக்கோம். விலை கீழே குறைய குறைய நம்மளுக்கு ப்ராஃபிட்டு, மேலே போக போக லாஸு. அந்த லாஸ் எது வரைக்கும் வரும் அப்படின்னா 89 வர வரைக்கும் அந்த லாஸ் வந்து இருக்கும். 89 தொட்டோன்னே இது மார்க்கெட் ஆர்டராக மாறிட்டு அது அப்படியே வந்து எக்ஸிக்யூட் ஆயிரும். சப்போஸ் இதை நீங்கள் ஸ்டாப் லாஸ் லிமிட் ஆர்டராக போகணுன்னு விருப்பப்பட்டீங்கன்னா மாடிஃபை கொடுத்துருங்க. கொடுத்துட்டு பாருங்கள், ஸ்டாப் லாஸ் இங்கே சூஸ் பண்ணிடுறேன். இங்கே வந்து 89 இங்கே போடணும். ஸோ இங்கே வந்து 88.80 போடணும். ஸோ இதில் ப்ரைஸ் அதிகமாக இருக்கணும், ட்ரிகர் ப்ரைஸ் கம்மியாக இருக்கணும்.
ஆனால் செல்லிங் ஸ்டாப் லாஸில் ப்ரைஸ் அதிகமாக இருக்கணும், ட்ரிகர் ப்ரைஸ் கம்மியாக இருக்கணும். சப்போஸ் இதை மாற்றி போட்டுட்டு நீங்கள் சப்மிட் கொடுத்தாலும் அதே வந்து நோட்டிஃபிகேஷன் சொல்லும், அதனால் எந்த ப்ராப்ளம் இல்லை. ஸோ அதை மாடிஃபை கொடுத்துட்டு நான் வந்து பாருங்கள், ரெக்வஸ்ட் வந்து இப்போ இருக்குது. ஸோ இப்படி தான் நீங்கள் பை ஆர்டர் செல் ஆர்டர் போட்டு, பை ஆர்டர் போட்டிங்கன்னா ஸ்டாப் லாஸ் எப்படி போடலாம், ஷார்ட் போயிருந்தீங்கன்னா அதே ஸ்டாப் லாஸ் எப்படி போடலாம் அப்படிங்கிறது தான் இப்போ பார்த்தோம். அவ்வளோதான், இந்த டெஸ்டிங் அப்படிங்கிறதுனால இந்த ஆர்டர் நான் இங்கேயே மாடிஃபை பண்ணி கரண்ட் மார்க்கெட் ப்ரைஸுக்கு நான் வெளியே வந்துடுறேன். அவ்வளோதான் பாருங்கள், எனக்கு எக்ஸிக்யூட் ஆர்டர் மட்டும்தான் இருக்குது, ஓப்பன் ஆர்டர் எதுவுமே இல்லை. செக் பண்ணிட்டோம், இப்போ பொசிஷனுக்கு போகலாம். குவான்டிட்டியில் ஜீரோ இருக்குது அப்படின்னா நம்ம வந்து கிளியரு, இப்போ நம்மள்ட்ட எந்த குவான்டி இல்லைன்னு புரிஞ்சுக்கலாம். ஸோ இப்போ அடுத்த இருக்கிறது வந்து கவர் ஆர்டர். அந்த கவர் ஆர்டர்னால் ஒன்றும் இல்லை, ஒரு ஸ்டாக்கை நம்ம பை பண்ணும் பொழுது அதுக்கு ஸ்டாப் லாஸ் ஆர்டர் போடுவோம். சப்போஸ் ஒரு ஸ்டாக்கை நீங்கள் செல் பண்ணுறீங்க அப்படின்னா அதுக்கு நம்ம ஸ்டாப் லாஸ் போடுவோம். இதுதான் முன்ன இந்த கவர் ஆர்டரில் மார்ஜின் பெனிஃபிட் வந்து கிடச்சிட்டு வந்துச்சு. இன்ட்ராடே காட்டிலும் கவர் ஆர்டர் போட்டோம் அப்படின்னா குறைஞ்ச அமௌண்ட் வச்சுக்கிட்டு நிறையா ஸ்டாக் பை பண்ண முடியும். இன்ட்ராடே மார்ஜினை காட்டிலும் கவர் ஆர்டருக்கு நிறையா மார்ஜின் வந்து கிடச்சிச்சு. ஆனால் இப்போ செபி வந்து அந்த ரூல்ஸ் எல்லாமே மாற்றிட்டாங்க. இன்ட்ராடேக்கு காமனாக இவ்வளோ தான் நீங்கள் மார்ஜின் கொடுக்கணும் அப்படின்னு ப்ரொவிஷன் வந்து மாற்றிட்டாங்க. பட் இருந்தாலும் நீங்கள் இன்ட்ராடே பண்ணுறீங்க அப்படின்னா ஒரு ஸ்டாக் வாங்கும்பொழுது நீங்கள் ஸ்டாப் லாஸ் போடணும் அப்படின்னா இந்த ஆப்ஷன் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். இங்கே வந்து கவர் ஆர்டரில் ஒரே ஒரு குவான்டி எக்ஸாம்பிளுக்கு நான் சூஸ் பண்ணிட்டேன், ஒன்று வச்சுட்டேன். இந்த பை ஆர்டர் வந்து மார்க்கெட் ஆர்டரில் போகணுமா அல்லது லிமிட் ஆர்டரில் நீங்கள் எக்ஸிக்யூட் பண்ணணுமாங்கிறத சூஸ் பண்ணிக்கோங்க. ஸ்டாப் லாஸாக எவ்வளோ போடலாம் அப்படிங்கிறத இங்கே சூஸ் பண்ணிடுங்க. இப்போ 87.10 இருக்குது, நான் ஒரு ஸ்டாப் லாஸ் வந்து ஒரு 85 வந்து வைக்கிறேன். ஸோ வச்சுட்டு பை அப்படின்னு கொடுத்துட்டேன். இங்கே வந்து பாருங்கள், ப்ராடக்ட் டைப்பில் கவர் ஆர்டர்னு வந்துருச்சு, ஒரே ஒரு கவுண்ட் எனக்கு பெண்டிங்கில் இருக்குது. ஸ்டாப் லாஸ் ஆர்டரும் பாருங்கள் இங்கே மேலே வந்துருக்கும், செல்லிங் ஸ்டாப் லாஸ் வந்து பாருங்கள் 85 இருக்குது. ஸோ இந்த கவர் ஆர்டர் பொசிஷனில் ஆவரேஜ் ப்ரைஸ் வந்து 87.10, இதுலேருந்து மேலே போக போக எனக்கு ப்ராஃபிட்டு. சப்போஸ் 87 கீழே வந்து 85 தொட்டுச்சு அப்படின்னா எனக்கு இந்த ஸ்டாப் லாஸ் ஆர்டர் வந்து ஹிட் ஆயிரும். 87 85 வரைக்கும் இருக்கிற லாஸ் வந்து எனக்கு சேரும். ஸோ இந்த கவர் ஆர்டர் பார்த்துட்டே இருக்கீங்க, நல்லா ப்ராஃபிட் உங்களுக்கு வருதுன்னு வச்சுக்கலாம். இதுலேருந்து எக்ஸிட் ஆகணும் அப்படின்னா அதுக்கு ஒரே ஒரு ஆப்ஷன் தான் இருக்குது, இந்த ஸ்டாப் லாஸ் ஆர்டர் இருக்கும் இல்லைங்களா கவர் ஆர்டருக்கு, இங்கே போய் இதை கிளிக் பண்ணிட்டு இதை எக்ஸிட் கொடுத்தா மட்டும்தான் இந்த ஆர்டர் எக்ஸிக்யூட் ஆகும். மற்றபடி வேறு எந்த விதத்திலும் இந்த ஆர்டர் எக்ஸிக்யூட் ஆகாது. இப்போ வந்து பொசிஷன் செக் பண்ணி பாருங்கள், கவர் ஆர்டரில் அது ஜீரோ வந்து வந்துருச்சு. நம்ம போட்ட அந்த ஸ்டாப் லாஸ் ஆர்டரும் வந்து அப்படியே வந்து கரண்ட் மார்க்கெட் ப்ரைஸில் எக்ஸிட் பண்ணுற மாதிரி ஆயிடுச்சு. ஸோ அவ்வளோதான், இப்படி தான் நம்ம ரெகுலராக பை ஆர்டர் அண்ட் செல் ஆர்டர் வந்து போடணும். அதே போல் கவர் ஆர்டரும் எப்படி போடுறதுன்னு பார்த்தோம். இந்த பை ஆர்டர் செல் ஆர்டர் ஸ்டாப் லாஸில் ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்களுக்கு கொஞ்சம் குழப்பங்கள் வந்துருக்கலாம். அதனால் நீங்கள் திரும்ப திரும்ப அந்த ஸ்டாப் லாஸை வந்து பார்த்தா தான் உங்களுக்கு ஈஸியாக வந்து புரியும். பாருங்கள், ஏதாவது சந்தேகங்கள் இருந்துச்சு அப்படின்னா இப்போ டிஸ்பிளேயில் இருக்க நம்பருக்கு கூப்பிடுங்க, எங்கள் டீம் வந்து இந்த ஆர்டர் தொடர்பான ஹெல்ப் வந்து உங்களுக்கு பண்ணுவாங்க. ஸோ அடுத்த வீடியோவில் வந்து ஆஃப்டர் மார்க்கெட் ஆர்டர், ஐஸ்பர்க் ஆர்டர், ஜிடிடி ஆர்டர், மற்ற ஆர்டர் டீட்டெயில்ஸ் எல்லாத்தையும் நம்ம பார்க்கலாம். ஸோ ஜீரோதா கைட்டை பற்றி விவரங்கள் தெரிஞ்சுக்க எங்களோட இணைந்திருங்க. மீண்டும் உங்களை அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். மிக்க நன்றி.